ஆக்டர் ரோபோ சங்கர் தன்னோட வருங்கால பேரன் அல்லது பேத்திக்கு இப்போவே கட்டில் ஆர்டர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வருங்கால பேரன் அல்லது பேத்திக்கு நிறைய விஷயங்கள் இப்போவே வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரோபோ சங்கர் அவர்களோட பொண்ணு இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கார்த்திக் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் ஆகியிருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணம் சென்னையை வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே கிராண்டாக அண்ட் ரொம்பவே எலகண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் இந்த கப்பல் ரெண்டு பேருமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில் போட்டியாளர்களாக பங்கேற்று இருந்தாங்க. சமீபத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேருமே அப்பா அம்மா ஆக போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியை இவங்களுக்கு வளைகாப்பும் நடத்தியிருந்துச்சு. அப்போ ரோபோ சங்கர் அவர்கள் கூட வந்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து சமீபத்தில் தெரிய வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்கள் வரப்போகிற தன்னோட பேரன் அல்லது பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போவே தொட்டில் ஒன்று ஆர்டர் பண்ண கொடுத்துருக்காராமா. அண்ட் அந்த ஒரு தொட்டில் அப்படிங்கிறது சாதாரண மரம்லாம் இல்லை, தேக்கு மரத்திலே இருக்கணும், முழுக்க முழுக்க ரொம்பவே தேக்கா இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஆர்டர் கொடுத்துருக்காராமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தை சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடிய தட்டு இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் இல்லாமல் டம்ளர் இருக்கும் இல்லையா அது அப்படின்னு குழந்தைக்கு என்னென்ன பொருட்கள் குழந்தையா இருக்கும்போது தேவையோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தங்கத்திலே வாங்க போறாராமா. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களுக்கு இருக்க ஒரே துணை அவங்களோட பொண்ணு தான். அண்ட் அந்த ஒரு பொண்ணுக்கு தான் இதுக்கப்புறம் எல்லாமே. ஸோ அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே பார்த்து பார்த்து ரொம்பவே யூனிக்கான விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இங்கே நடந்த வளைகாப்பெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தான். இதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே கிராண்டாக எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னும் சூப்பராக பண்ணுற ஐடியாலையுமே அவர் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிறக்க போகிறது பேரனால் அது பேத்தியா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே எதுவாக இருந்தால் என்ன எப்படி இருந்தாலும் நாங்கள் கொண்டாட தான் போகிறோம் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் முக்கியமானது. அதில் ஒன்று தான் தொட்டில், அப்புறம் இந்த மாதிரி தட்டு, அப்புறம் குழந்தையாக இருக்கப்போ போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், அது எல்லாத்தையுமே அவர் இப்போவே முன்னேற்பாடு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருந்துச்சு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஜயோட பையனான சஞ்சய் அவர்கள் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாக போகிறாரு அப்படிங்கிற தகவல் பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்திருந்துச்சு. மேலும் அந்த ஒரு படத்தை லைக்காக தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு கதை இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையுமே உறுதி செய்யப்படாத ஒன்றா இருக்குது. மிகப்பெரிய ஹீரோஸ் அதாவது விஜய் சேதுபதி பண்ணலான் இருந்தாரு, அண்ட் அவரும் வேணான்ட்டாரு. அடுத்து ஸ்டாரில் நடிச்சிருந்த கவின் பண்ணலான் இருந்தாரு, அவரும் வேணான்ட்டாரு. கடைசியாக சூரி கிட்ட இந்த ஒரு கதையை அவரும் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் சூரியுமே இந்த கதைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. மேலும் சூரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கதைக்கு நான் செட் ஆக மாட்டேன், இது முழுக்க முழுக்க ஆக்ஷனாக இருக்கு, அண்ட் வேற ஒரு மிகப்பெரிய ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காராமா. அண்ட் சூரிய அவர்களுமே இந்த ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணதுனால அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சஞ்சய் அவர்கள் இருக்காராமா. மேலும் சமீபத்தில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, துருவ் விக்ரம் அவர்கள் இந்த படத்தை கையில் எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. மேலும் ஏ ஆர் ரஹ்மானோட பையன் தான் இசையமைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் பார்க்க நெப்போட்டிசமா இருக்குங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.